எண்டோமெட்ரியல் திக்கனிங் லைனிங் அது ஒன்றும் குறைவாக இருக்குது இல்லை ரொம்ப கூடுதலாக இருக்குது. கரு பையில் கரு பதிஞ்சு வளர்கிறதுல பிரச்சனை இருக்குது. ஒன்று பீரியட்ஸ் ஓவர் ஃப்ளோ இருக்குது இல்லைனா பீரியட்ஸே வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயம் கூட படிக்கிற பசங்களோ பொண்ணுங்களோ நம்ம பாடி ஷேம் பண்ணுறது, வெயிட் அதிகமாக இருக்க, உன் முகத்தில் ஏன் தாடி மீசியெல்லாம் முளைச்சி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது அதை தொடர்ந்து நம்ம அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பிசிஓஎஸ் பற்றி தாங்க. ஏன்னா நம்ம சென்டரே பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் தான். ஸோ அப்போது பிசிஓஎஸ் சார்ந்த பிரச்சனைகளை திரும்ப 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 நம்ம பார்க்கறதுனால அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். இளம் பெண்கள் அவங்க பிசிஓஎஸை வீட்டில் இருந்தபடியே எப்படி எல்லாம் ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பதிவுகளை நம்ம தொடர்ந்து வழங்கிக்கிட்டே வரோம். அந்த வகையில் இந்த பதிவும் அதை பற்றினது. என்ன மாதிரியான தீர்வுகளை நீங்க பண்ணிக்க முடியும்? மூணு பிரச்சனைகள் நம்ம உருவாக்கிக்கிறோம். இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கவங்களுக்கு மூணு பிரச்சனையை பார்க்க முடியுது. என்ன மாதிரியான பிரச்சனைகள்? ஒன்னு, உங்களுடைய மெட்டபாலிக் ஹெல்த், வளர்ச்சிதை மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் பாதிக்கப்படுது. என்ன மாதிரியான பிரச்சனைகள்? ஒன்று வந்து ஃபேட்டி லிவர். ஸோ யாருக்கெல்லாம் பிசிஓஎஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குன்னு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோமோ அவங்களுக்கு 90% ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், உங்கள் ரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மூணாவது விஷயம், உடற்பருமன் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ இது உங்கள் வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படுதுங்கிறதுக்கான அறிகுறிகள். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ். ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்? ஒன்று, கருமுட்டை வளர்ச்சியிலேயே பிரச்சனை இருக்குது. ஸோ கருமுட்டை இம்மேச்சுவர்டாக இருக்குது, சரியாக வளராத கருமுட்டைகள் தான் நம்ம சிஸ்டம் ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கருமுட்டையுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது. கருப்பைக்குள்ளே உருவாக வேண்டிய தீட்டோடைய அளவு, எண்டோமெட்ரியல் திக்கனிங் லைனிங் அது ஒன்றும் குறைவாக இருக்குது இல்லை ரொம்ப கூடுதலாக இருக்குது. கருப்பையில் கரு பதிஞ்சு வளர்கிறதுல பிரச்சனை இருக்குது. ஒன்று பீரியட்ஸ் ஓவர் ஃப்ளோ இருக்குது இல்லைனா பீரியட்ஸே வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பெண்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம், மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக உருவாகுது. என்ன மாதிரியான பிரச்சனைகள்? அதிகப்படியான ஒரு சோர்வு, மனச்சோர்வு, தனிமையான உணர்வு, அழுதுகிட்டே இருக்கணும் போலங்கிற பிரச்சனை, தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. கூடவே நம்ம கூட படிக்கிற பசங்களோ பொண்ணுங்களோ நம்ம பாடி ஷேம் பண்ணுறது, வெயிட் அதிகமாக இருக்க, உன் முகத்தில் ஏன் தாடி மீசியெல்லாம் முளைச்சி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது அதை தொடர்ந்து நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. ஸோ இந்த மாதிரி மூன்று விதமான பிரச்சனைகளை நம்மளோட இளம் பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் தான். ஆனால் இதை ஈஸியாக நம்மளால் சின்ன வயசுலேயே ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு 25-26 வயது ஆன பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கும் பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. குழந்தை பாக்கியத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்கும். ஆனால் இளம் வயதில் இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக எந்த கஷ்டமும் பட வேண்டியது இல்லைங்கிறப்போ இந்த இளம் வயதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் உணவுக்கு பிறகு திரிகடுகு சூரணம்னு சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி ஒரு 2-3 கிராம் அளவு எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிடலாம். திரிகடுகு மாத்திரைகளும் கிடைக்கும், அதையும் நீங்கள் 2 டேப்லெட் அளவு எடுத்து சுடுதண்ணியில் எடுத்துக்கலாம். இது மார்னிங்கில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் சம்பந்தமான பிரச்சனைகளை சீர்படுத்தி, உடற்பருமனை குறைச்சி, ஜீரணத்தை மேம்படுத்தி, ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும். இரவு நேரத்தில் தீரி பலாச்சூரணம்னு ஈஸியாக கிடைக்கும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்த்தது. கடுக்காய் விதை நீக்கப்பட்டது, தாண்டிக்காய் விதை நீக்கப்பட்டது, நெல்லிக்காய் விதை நீக்கப்பட்டது. இந்த மூணுடைய தோலையும் தனித்தனியாக பொடி பண்ணி மூணையும் ஒன்றா சேர்த்தி கொடுக்கறதுக்கு பேர் தான் திரிபலாச்சூரணம். அந்த திரிபலா சூரணத்தை வந்து இரவு நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 கிராம் அளவு எடுத்து
சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு படுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் குடல் சார்ந்த பிரச்சனைகளை சீர்படுத்தி, ஹார்மோனையும் சீர்படுத்தி, உடற்பருமனையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சூரணம், ஒன்று காலை திரிகடுகு சூரணம், இரவு திரிபலா சூரணம், இந்த ரெண்டு சூரணத்தையும் நம்ம முறையாக பயன்படுத்தணும்னா சிறு வயதிலேயே ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையை நம்மளால ஈஸியாக சமாளிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.